ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஈசா விலாக் சின்னிக்கான வீடியோல வந்து நம்ம முழுக்க பேச போற விஷயம்னா அது இந்த பிஎஸ்என்எல் 5G தான். இந்த சிம்முக்கு நீங்க என்னென்ன ப்ரூஃப் கொடுக்கணும் எல்லாமே நீங்க வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் இந்த வீடியோல. நீங்க இந்த சிம் வாங்கணும்னு நினைச்சா கூட டிஸ்கிரிப்ஷன்ல லொகேஷன் இருக்கு, நீங்க கிளிக் பண்ணிட்டு டேரக்டுமே அந்த கடையில் வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு டாக்குமெண்ட் நம்ம வந்து பார்த்துக்கலாம். டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆதார் கார்டு, ஃபிங்கர் பிரிண்ட், அதே மாதிரி ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். இது மூணுமே உங்களுக்கு வந்து தேவை. நெக்ஸ்ட் சிம் வந்து ஃப்ரீயா நீங்க வாங்கிக்கலாம். ரீசார்ஜ் நீங்க வந்து பண்ணுவோம், ரீசார்ஜ் பண்ணுவோம், நல்லா யோசனை பண்ணுங்க. புது சிம் வாங்குறீங்கன்னா நீங்க ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருந்தா நீங்க வந்து அவங்கள்ட்ட சிம் வாங்கிக்கோங்க, நீங்க போய் ரீசார்ஜ் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க, அதான் உங்களுக்கு பெனிஃபிட். ஏன்னா நான் ரெண்டாவது டைம் போயிருப்போம், அதை நான் வந்து காமிச்சிருப்பேன் வீடியோல. அதுக்காக தான் போனேன். ஏன்னா வந்து உங்களுக்கு 24 hours கழிச்சு சிம் வந்து ஆக்டிவ் ஆகிடும், எஸ்எம்எஸ் எல்லாமே வரும். உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணாமல் எஸ்எம்எஸ் எல்லாமே வரும், அதுக்கும் ரீசார்ஜ் பண்ண மட்டும் தான் கால் எல்லாமே போகும். இந்த இடத்துல வந்து 10 rupees சிம், 20 rupees சிம், 50 rupees சிம் வைக்கிறாங்க. எனக்கு எல்லாமே ஃப்ரீயா தான் கிடைச்சிச்சு. எங்க ஊர் கிருஷ்ணகிரி சிம்முக்கு எந்த ஒரு வேலை வாங்கல, ரீசார்ஜுக்கு மட்டும் தான் வாங்கினாங்க. நான் பண்ண ரீசார்ஜ் வந்து 250 rupees 45 days சொன்னாங்க, 2 GB வருது பர் டேக்கு. அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து அதுக்கப்புறம் உங்களோட ஆல்டர்னேட் நம்பர் வாங்க, அந்த ஒரு நம்பருக்கு ஆக்டிவேட் ஆனோன்னு எஸ்எம்எஸ் வரும்னா. பட் எனக்கு எந்த ஒரு எஸ்எம்எஸ் வரல, நானே வந்து 24 hours கழிச்சு அதுக்கு முன்னாடியே போட்டேன். அதுக்கப்புறம் அந்த டைம் வரும்போது அதை வந்து ஆக்டிவேட் பண்ணாங்க. நீங்க ஆக்டிவேட் சிம் ஆக்டிவேட் ஆனால் இன்டர்நெட் உங்களுக்கு அப்படி டேரக்டா ரீசார்ஜ் பண்ணியிருந்தாங்க, அவங்க இன்டர்நெட் வந்து ஓடாது. நீங்க வந்து கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி இங்க நம்பர் போறேன், அவங்க கால் பண்ணி தமிழ்ல நீங்க வந்து பேசுறது ஃபர்ஸ்ட் 1 அழுத்திட்டு அதுக்கு டேரக்டா 9 அழுத்திவா, டக்குனு கஸ்டமர் சர்வீஸ் சூப்பரா இருக்கு, டக்குனு போகுது கஸ்டமர் சர்வீஸ்க்கு. அவங்க கால் பண்ணி நீங்க வந்து நெட் ஆக்டிவேட் பண்ண இந்த நம்பர் நீங்க சொல்லிட்டு நீங்க வந்து நெட் ஆக்டிவேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் 20 minutes கழிச்சு ஒரு மெசேஜ் வரும், அதுக்கப்புறம் நெட் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிடும். இது ஒரு ப்ராசஸ் இருக்கு. இந்த சிம் வாங்குறதுக்கு போற வீடியோ வந்து பாருங்க எங்க கிடைக்குது. இப்போ வந்து சிம் 1 வந்து ஆக்டிவேஷன் இல்லை, இன்னும் வந்து சிம் வந்து ஆக்டிவேட் ஆகல. இப்போ டைம் வந்து 3:11 ஆகுது. இந்த 3:11 தான் நாங்கள் வந்து சிம் வாங்கினது. சிம்ல இப்போ நெட்வொர்க் வந்துருச்சு. கரெக்டாக நேற்று வந்து 3 மணிக்கு போட்டேண்ணா. இப்போ பாருங்க காத்தில் அடுத்த நாள் வந்து 1 ஆகுது. இப்போ தான் கரெக்டாக வந்து சிம் வந்து வந்துருச்சு. நெட்டு ஏர்டெல் இது செகண்ட் சிம்மு, ஃபஸ்ட்டு கிடைத்த பிஎஸ்என்எல். பிஎஸ்என்எல்லாம் பாருங்க ஃபுல் டவர் இருக்குது. ஏர்டெல்ல கூட 2 point தான் இருக்குது. இப்போ வந்து நெட் ஆன் பண்ணுவோம் பிஎஸ்என்எல். என்ன 4G கிடைக்குதா இல்லை 5G கிடைக்குதா தெரியல. இப்போ ஏர்டெல்ல தான் போச்சு, இப்போ பிஎஸ்என்எல்ல கால் போக மாட்டிருக்கு. வணக்கம் மேடம். மேடம் இது இன்டர்நெட் ஆக்டிவேட் பண்ண புது சிம்முக்கு. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். இந்த நம்பர்ல நாங்க டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வரோம் சார். ஓகே, உங்களுக்கு ஒரு 20 minutes அப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் வரும் சார். அந்த எஸ்எம்எஸ் வரும்போது மொபைல் ஒரு வாட்டி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி யூஸ் பண்ணுங்க சார். ஓகே ஓகே. ரைஸ் இப்போ நம்ம வந்து செகண்ட் டைம் வந்து திரும்பி அங்கே போறோம். எதுக்குன்னா வந்து சிம்மு நம்ம 250 கொடுத்துருந்தோம் இல்லையா, அது ரீசார்ஜ் இன்னும் பண்ணல. ஆக்டிவேட் சிம்மு ஆக்டிவேட் ஆயிடுச்சு, ஆனால் வந்து ரீசார்ஜ் இன்னும் வந்து பண்ணல. அதனால வந்து திரும்பி நம்ம போறோம். போயிட்டு அங்கே போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். எங்கே நீங்கள் வந்து ஒரு சிம்மு வாங்க போறீங்கன்னா நீங்கள் அங்கே ஃப்ரீயாக வாங்கிட்டு போயிடுங்க. ரீசார்ஜ் நீங்கள் உங்களுக்கு பண்ண தெரியும்னு வச்சிங்கன்னா மொபைலில் வந்து நீங்கள் வந்து அப்போ ரீசார்ஜ் பண்ணாதுங்க. சிம்மு மட்டும் ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா 10 rupees 20 rupees அப்படி சார்ஜ் பண்ணுவாங்க. எனக்கு எந்த ஒரு சார்ஜும் பண்ணல, ஒரு ரீசார்ஜ் மட்டும் தான் சார்ஜ் பண்ணாங்க. உங்களால 2 times போக முடியாது, ரொம்ப தூரம் இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து அங்கே வந்து வாங்கிக்கோங்க, சிம்மு ஃப்ரீயாக வாங்கிக்கோங்க. ஏன்னா ரீசார்ஜ் வந்து பண்ண மாட்டாங்க, மறந்துடுவாங்க அவங்க சில டைம். ஏன்னா வந்து நிறைய சிம்மு வாங்குவாங்க, அதில் ஆக்டிவேஷன் பண்ணாலும் ரொம்ப நேரம் எடுக்கிறனால அவங்க வந்து மறந்துடுவாங்க. அதனால வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சிம்மு மட்டும் வாங்கிக்கோங்க. வீட்டில் போய் சிம் ஆக்டிவேட் ஆனால் நீங்கள் நியராக ஷாப்பில் வந்து ரீசார்ஜ் கூட பண்ணிக்கலாம், நீங்களே வந்து பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டான ஒரு ஐடியா. இல்லைன்னா என்ன மாதிரி நீங்கள் 2 times போகிற மாதிரி இருக்கும். இப்போ மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு, எப்படியும் வந்தாச்சு. வந்துட்டு இப்போ ரீசார்ஜும் பண்ணிட்டாங்க, 250 ரீசார்ஜும் வந்துருச்சு. இப்போ நெட்ஒர்க் ஸ்பீடிங் வந்து பாருங்க, நிறைய இடத்துல வந்து செக் பண்ணியிருக்கேன். இப்போ மெயின் டவுனில் இருக்கிறாங்க. இப்போ வந்து இங்கே செக் பண்ணும்போது நம்மளுக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம் ஃபோட்டோ நான் வந்து போகிறேன் எவ்வளோ வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஹெச்சில் தான் ஓடுது, 3G வரல, 4G போகல, 5G வராது, இதுக்கப்புறம் தான் வரும்னு இருக்காங்க. 4G 3G வந்து எவ்வளோ கிடைக்குது, எந்தெந்த இடத்துல கிடைக்குதுன்னு பார்த்தலாம். இங்கேருந்து ஃபஸ்ட் ஆரம்பிச்சாச்சு, இதுதான் அதோட ரிசல்ட்டு.
இந்த செகண்ட் செக்அப் வந்து நம்ம வந்து ராய்கோட்டை மேம்பாலத்தில் வந்திருக்கோம். இந்த இடத்துல எவ்வளோ டவர் கிடைக்குதுன்னு வந்து பாருங்கள். நெட்வொர்க்லாம் ஸ்லோ தாங்க இருக்கு. இப்போ அங்கே எவ்வளோ சிக்னல் கிடைச்சிருக்குன்னு பார்த்துருக்கேன். இப்போ ராய்கோட்டை உலார வரணும், இப்போ உலார வந்து செக் பண்ணால் இந்த இடத்துல வந்து எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லிட்டு பிஎஸ்என்எல் சிக்னலு. வந்து ராய்கோட்டில் வந்து நம்ம உள்ளார வந்து செக் பண்ணும்போது இங்கே வந்து ரொம்ப லோவாக இருக்குது நெட்டு. ஏன்னா வந்து அதே ஒர்க் ஆக மாட்டிருக்கு, அந்த டெஸ்ட் பண்ணுறதே ஒர்க் ஆக மாட்டிருக்கு, ரொம்ப ஸ்லோவாக சுற்றிட்டே இருக்குன்னா கம்ப்ளீட் ஆகலை இந்த இடத்துல. அதனால் வந்து இப்போ நம்ம முழுக்க செக் பண்ணுறது டவர் ஃபுல்லாக இருக்குது, எல்லா இடத்துலையும் டவர் உங்களுக்கு கிடைக்குது. டவர் இல்லாத இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையும் டவர் கிடைக்குது. ஆனால் வந்து இன்டர்நெட் தான் நம்ம செக் பண்ணுறோம். இப்போ இன்டர்நெட்டோட ஸ்பீட் தான், வாய்ஸ் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்டர்நெட் தான் இப்போ நம்ம முழுக்க செக் பண்ணுறோம். ஏன்னா வந்து டவர் வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஃபுல்லாகவே கிடைக்குது டவர். ஆனால் வந்து நெட்டு தான் இல்லை, இப்போ நெட்டு தான் நம்ம செக் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து சுத்தமாக வரல நெட்டு, ஆனால் எச்சில் ஓடுது, ஆனால் வந்து எடுக்க மாட்டிருக்காது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டேடியம் கிட்ட போய் செக் பண்ண போகிறோம். ஸ்டேடியம் என்ட்ரு கிட்ட வந்தாச்சு. நம்ம இந்த இடத்துல செக் பண்ணும்போது இந்த இடத்துல அதே மாதிரி தான், ரொம்ப சுத்திட்டே இருக்க தவிர ரொம்ப நேரம் எடுக்குதுங்க. ரொம்ப ஸ்லோவா இருக்கிறதுனால ரொம்ப நேரம் எடுக்குது அது வந்து ரீடிங் பண்றது. இதெல்லாம் ஓப்பன் ஆயிடுது, அது ரீடிங் கம்ப்ளீட் பண்றது ஆகவே மாட்டேங்குது, ரொம்ப நேரம் எடுக்குது. யூடியூப்லாம் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஓடுது. ஃபேஸ்புக் தான் ரொம்ப டல்லா இருக்கு. யூடியூப்லாம் ஒரு ஓகே, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா வந்து ரன் ஆகுது யூடியூப்லாம். இப்போ வந்து நம்ம வேற இடத்துக்கு போறோம், ஸ்டேடியம் போக முடிஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இந்த இடத்துல வந்து டெஸ்ட் பண்றோம். இந்த இடத்துல வந்து டவர் ஒரு டவர் இருந்துச்சு கிட்டவே, என்ன டவர் தெரியல. அந்த இடத்துல செக் பண்ணதுல வந்து இந்த இடத்துல வந்து அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஆனால் வந்து யூடியூப் எல்லாமே ஓடுது ஒரு லெவலுக்கு. நம்ம ஹெச்ஏ யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல நம்ம வந்து அந்த மாதிரி ஓடுது. ரொம்ப ஹை ஸ்பீடாக கேட்டால் கிடையாது. இந்த இடத்துல டவர் பக்கத்துல இருந்து ரொம்ப இதாக இருக்கு. பிஎஸ்என்எல் டவர் செக் பண்ணா வந்து க்ளோஸ்டுன்னு வந்து வந்துருச்சு மேப்ல, அதனால அங்க போல ஹெச்ஜி இந்த இடத்துல டெஸ்ட் பண்ண. இந்த இடத்துல ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு இன்டர்நெட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போய் செக் பண்ணுறோம். இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கோம், கலெக்டர் ஆஃபீஸில் இப்போ இங்கே எவ்வளோ டவர் நான் இங்கே வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சிக்னல் வந்து ஃபுல் டவர் இருக்குது, ஹெச்சில் இருக்குது. ஆனால் வந்து யூடியூப் வந்து நல்லா ஸ்பீடாகவே ஒர்க் ஆகுது. நான் இப்போ வந்து பெரிய வீடியோ நான் வந்து ஸ்கிப் அடிச்சு பார்த்துருப்பேன், அதுவும் நல்லா வந்து சூப்பராக வருது. இந்த இடத்துல வந்து ஹெச்சின்னு போட்டிருக்கு, ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்பீடு வந்து நல்லாவே இருக்குது. மொத்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது இன்டர்நெட்டு. பாருங்கள் நல்லா வந்து ஸ்கிப் அடிச்சோன்னே டக்குனு கொஞ்சம் செகண்ட் வந்து அப்படியே ஒர்க் ஆகுது, அதே இடத்துல கண்டினியூ ஆகுது, நல்லா ஸ்பீடாக இருக்குது. இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் பின்னாடி போய் பார்ப்போம் அந்த இடத்துல உள்ள டவர் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல இப்போ நான் வந்து செக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து அதே மாதிரி தான், சேம் அங்கே என்ன இருக்கோ அதே மாதிரி தான். பட் வந்து கனெக்டிங் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது, இது கனெக்ட் டெஸ்ட் எடுக்க முடியல. அதனால இப்போ நிறைய டெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ ஃபைனல் டெஸ்ட்டு வீட்டில் போய் செக் பண்ணுறதா. இப்போ ஸ்டூடியோவில் போய் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்துலாம் இன்டர்நெட்டு. ஸ்டூடியோல செக் பண்ணால் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன் நான். ஏன்னா வந்து இந்த இடத்துல சுத்தமாக இன்டர்நெட் ஓட மாட்டேருக்கு, ஈல ஓடுது. யூடியூப் ரொம்ப ஸ்லோ வருது, ஃபேஸ்புக் ஓப்பன் ஆக மாட்டிருக்கு, ஆனால் கால் எல்லாம் பர்ஃபெக்டாக வருது. நான் வாங்கினது கால் மெசேஜ் தான், பட் சூப்பராக வருது. இப்போ இவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் ஒரு 3G 4G கொடுத்தா கூட சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் ஈ ஓடுது, திரும்பி ஹெச் வருது. மற்றபடி கால்லாம் சூப்பராக இருக்குது, குவாலிட்டியில் எந்த ஒரு இஷ்யூ கிடையாது. கால் பேசினால் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஆகணும் இன்டர்நெட் பக்கம். ஃபோன் கால்ஸ்லாம் சூப்பராக போகுது, ஆனால் வந்து நெட் வந்து சுத்தமாக இல்லை இப்போ இந்த இடத்துல. வந்து பிஎஸ்என்எல் வந்து இவங்க வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஆகணும். இதுதான் போராடுறதுக்கு சரியான டைம். இத்தனை நாள் வந்து அமைதியா இருந்துட்டாங்க, இதுக்கப்புறம் இருக்கப்படாது. ஏன்னா வந்து நெட் ஸ்பீடு பார்த்துருவீங்க ரொம்ப கம்மியா இருக்கு. சுத்தமா நம்ம ஊர் சைடு இப்ப நான் இருக்கிற இடத்துல வந்து நெட் சுத்தமா வருதுல. இப்ப நான் ஸ்டூடியோல தான் இருக்க, சில டைம் வந்து சிம் கட் ஆயிடுது, நெட் கட் ஆயிடுது, டோட்டலா போயிடுது சிம். அதுக்கப்புறம் திரும்பி வருது, நெட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணா திரும்பி சிம் வந்து ரன் ஆகுது. காலுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாதுங்க. கால் எல்லாம் சூப்பரா, வாய்ஸ் குவாலிட்டி நீங்க வந்து பாத்துருப்பீங்க, போட்டிருக்கோம், வாய்ஸ் எல்லாம் சூப்பரா ஒர்க் ஆகுது. நெட் வேணா, எனக்கு கம்மியா நெட் இருந்தாலும் போது வீட்டுல வைஃபை இருக்க சொல்றவங்களுக்கு நீங்கள் தாராளமாக இந்த சிம்மு வாங்கலாம். எதுக்குன்னா வந்து நீங்கள் வந்து நெட் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், பட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். இது வந்து சரியான டைம். இவங்க வந்து இப்போ வந்து பிஎஸ்என்எல் பயங்கரமாக ஒர்க் பண்ணால்
பயங்கரமான ரேஞ்சுக்கு வரலாம், டாப்ல வரலாம். ஒரு 250 ருபீஸ்க்கு 45 டேஸ் 2 GB உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா ரொம்ப பெரிய ஆஃபர். ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க நான் நெட் இல்லாத ஸ்பீடு இல்லாத எதுக்கு நீங்க நெட் கொடுத்தா கொடுக்கலன்னா, பட் நம்மளுக்கு வந்து அங்க வந்து எஸ்எம்எஸ் பேக்கு சிம்மு நம்மளுக்கு வந்து கால் பேசலாம், அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நான் இப்போ வந்து போர்ட்டும் பண்ண போறேன், சிம்மு வாங்கிட்டே போறேன், சிம்மு போர்ட்டும் வந்து பண்ணிடுவோம். இந்த வீடியோ இப்போ போட முடியல, இன்னைக்கு நாளைக்குள்ள நான் போய் சிம் வந்து போர்ட் பண்ணோம், அது வந்து ஷார்ட்டா வந்து நான் போட்டுருவேன். நீங்க பாருங்க, ஏன்னா வந்து இன்னொரு சிம் வந்து யூஸ் பண்ணாமதான் வச்சிருக்கேன், அது வந்து எஸ்எம்எஸ்க்கு மட்டும் தான் நான் வச்சிருக்கேன். அது வந்து நம்ம தாராளமா பிஎஸ்என்எல் மாத்திக்கலாம், டவர் வைஸ் சூப்பரா வருது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கால் பேசுறதுக்குலாம் எஸ்எம்ஐ ஓடிபிக்குலாம் எல்லாமே பக்கா வந்து ஒர்க் ஆகுது. நெட் மட்டும் தான் இப்ப கம்மியா இருக்கு, அது கூடிய சீர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்றாங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இப்ப நிறைய பேர் வந்து வந்துட்டாங்க பிஎஸ்என்எல் பக்கம். இப்ப வந்து இந்த சிம் மட்டும் இல்லைன்னா நம்ம இவங்களுக்கு கேட்கறதுக்கு யாருமே எந்திருக்க மாட்டாங்க, நம்மளுக்கு மாறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வந்து 250 ரூபாய்க்கு இப்ப வந்து இப்ப 250 ரூபாய்க்குலாம் அங்க வந்து 1 GB தான் உங்களுக்கு கிடைக்கும், 28 டேஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ 300 பண்ணிட்டாங்க 1 GB டேட்டாவே. அதனால வந்து நீங்க வந்து அந்த மாதிரி இவங்க ஏத்திட்டே போவாங்க, வேற கம்பெனிலாம் ஏத்திட்டு போகும்போது யாரும் கேள்வி கேட்குறது ஆள் இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சிம் இருக்கிறனால நம்ம வந்து இந்த பக்கம் ஜம்ப் பண்ணா மட்டும் தான் அவங்களுக்கு வந்து பெரிய அடியும் பெரிய லாஸும் ஆவாங்க. அப்போதான் பயம் இருக்கும் மக்கள் மேல, நம்ம இதெல்லாம் தப்பு பண்ண கேள்வி கேட்கறதுக்கு இங்க இருந்து போறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. அதனால வந்து அவங்க வந்து எங்க ஊர் சரி சரி எல்லா இடத்துல கிடைக்கும், ஒரு இடத்துல கட்டாவது திரும்பி வந்துருது டவர், கால் பேசுறது எந்த ஒரு இஷ்யூ கிடையாது. நெட்டு மட்டும் தான் எச்சில வருது, அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு 3G இல்ல 4G வந்து தான் சூப்பரா இருக்கும். கூடிய சீரம் வந்துடும், வந்தா கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன், கண்டிப்பா கேட்டு பாருங்க, கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சிம்மு. இதுதான் வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை உங்களோட நான் உங்கள் எம்டி சார்.